Hi friends, welcome to Shakti and Guna channel. In Canada, there is a supermarket in Canada. That's why you are new immigrants in Canada. You can save grocery shopping in this video. If you want to skip this video, let's go to the video. இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெஷ்கோன்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஏனா இந்த கடையில இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும். இந்தியன் ஐட்டம்ஸும் நிறையவே இருக்கு. சோ நாங்க அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. இங்க பொதுவாவே நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ரோக்கோலி பாத்தீங்கன்னா $2.49 வருது. இந்திய மதிப்பு படி ₹154 வருது. நான் எல்லா காய்கறிக்குமே இந்திய மதிப்பு கன்வெர்ட் பண்ணி கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் பீன்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க எல்லா காய்கறியுமே கிலோ கணக்குல கிடைக்காது, எல்பி கணக்குல தான் கிடைக்கும். ஒரு எல்பி வந்து அரை கிலோ தான் வரும். இங்க வந்து ஒரு எல்பி வந்து பீன்ஸ் வந்து $2.49 போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் காலிஃபிளவர். காலிஃபிளவர் வந்து ஒரு காலிஃபிளவர் வந்து $3.99 வச்சிருந்தாங்க. இந்திய மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ₹248 வருது. நெக்ஸ்ட் இந்த நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஜுக்கினி கலர் கலராக வச்சுருந்தாங்க. எக் பிளான்ட், பெரிய எக் பிளான், கத்திரிக்காவும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒன்று வந்து $1.69 வருது. நெக்ஸ்ட் நிறைய வகையான கோஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஃப்ளாட் கோஸ், பர்பிள் கலர் கோஸ் கூட வச்சுருந்தாங்க. இந்தியன் கோஸும் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு, நான் அதை எடுத்துக்கிட்டேன். இது எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா $2.99 போட்டிருந்தாங்க. இந்திய மடி பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ் வந்து ₹350 வருது. நெக்ஸ்ட் கேரட்டை 1.5 கிலோ கேரட்டாக பேக் பண்ணி $3.49 விற்றுருந்தாங்க. இந்திய மதிப்படி பார்த்தீங்கன்னா ₹216 வருது. நெக்ஸ்ட் கார்ன், குக்கும்பர் ரெண்டுமே நல்லா பேக் பண்ணி $5 மேலே போட்டு விற்றுருந்தாங்க. ஆனால் கார்ன்லாம் தோல் உரிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு $1 ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் இந்த நாட்டை விளையக்கூடிய நிறைய கீரை வகைகள் இருந்துச்சு. நம்மளுக்கு பொதுவாக ஸ்பினாச் கீரை இங்கே ஈஸியாகவே கிடைக்கும். மற்ற நம்ம கீரை எதனா வேணும்னா நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு தான் போய் வாங்கிக்கணும். புதினாவும் இங்கே கிடைக்கும். ஒரு கட்டு புதினா பார்த்தீங்கன்னா $1.69 போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கொத்தமல்லியும் கிடைக்கும். கொத்தமல்லி வந்து $1.99 போட்டிருந்தாங்க. இந்திய மதிப்படி ₹124 வருது. கருவேப்பிலை வேணும்னா இந்த மாதிரி கடைகளில் கிடைக்காது. நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு தான் போய் கருவேப்பிலை வாங்கிக்கணும். நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு எல்லாமே இந்தியன் ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு. அப்படி வாங்க முடியாது. அப்படி வாங்கினா பட்ஜெட்டும் செட் ஆகாது. ஏன்னா இந்தியன் ஸ்டோரில் வந்து எல்லா பொருளும் விலை அதிகமாக இருக்கும் இந்த கடையில் கம்பேர் பண்ணும்போது சொல்ல. ஸோ இந்த கடையில் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இங்கே வாங்குகிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த கடையில் கற்றாழை கூட விற்றுருந்தாங்க. ஒரு கற்றாழை வந்து $2.99 போட்டு விற்றுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கனடாவில் நிறைய வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். என்னென்ன பொட்டேட்டோஸ்னால் ஒயிட் பொட்டேட்டோஸ், ரெசர் பொட்டேட்டோஸ், ரெட் பொட்டேட்டோஸ்னு சொல்லிட்டு அந்தந்த பொட்டேட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி விலையும் மாறும். இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை பேக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக உருளைக்கிழங்கை பிரித்து விற்றுருந்தாங்க. கோல்டன் கலரில் கூட ரேப் பண்ணி உருளைக்கிழங்கை விற்றுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் உருளைக்கிழங்குனே இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக் நிறைய ஆனியன் போட்டிருந்தாங்க. இது எவ்வளோன்னா 7 LB வருது இந்த பேகு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $8.99 வருது. இந்திய மதிப்படி ₹560 வருது. எல்லோ ஆனியன், ரெட் ஆனியன் ரெண்டு டைப் ஆஃப் ஆனியனும் இங்கே இருக்கும். ஆனால் ரெட் ஆனியன் வந்து எல்லோ ஆனியன் கம்பேர் பண்ணும் போது சில ரேட் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஆஃபர் போட்டதுனால $8.99 தான் போட்டிருந்தாங்க. அவ்வளோ பெரிய பேக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆனியன்ஸை நம்ம பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பேக் நிறைய வாங்கும்போது சொல் தான் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு சின்ன வெங்காயம் கூட இங்கே விற்றுருந்தாங்க. ஆனால் அது ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த தம்மா துண்டு பேக்கெட்டே $2.49 போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் வச்சுருப்பாங்க. பொதுவாக நம்ம சமையலுக்கு எந்த டொமேட்டோ செட் ஆகும்னா வைன் டொமேட்டோ அண்ட் ரோமா டொமேட்டோ. இந்த ரெண்டு வெரைட்டி தான் நம்ம சமையலுக்கு செட் ஆகும். இங்கிருந்த கலர் கலர் டொமேட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்கவங்க சேலட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு அது செட் ஆகாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு மூணு கிழங்குமே கிடைக்கும். சேப்பங்கிழங்கு பெர் எல்பி வந்து $2.99 போட்டிருந்தாங்க. இந்திய மதிப்படி ₹186 வருது. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து $1.49 போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சவு சவு, பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சீசனல் காய்கறியும் இங்கே கண்டிப்பாக எப்பயுமே கிடைக்கும். நிறைய கலர் கலராக பெல் பெப்பர்ஸ் வச்சுருந்தாங்க. பெல் பெப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு $3.49 $4 வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முள்ளங்கி. இந்த முள்ளங்கி வந்து பெர் எல்பி $1.99 வருது. இந்திய மதிப்படி ₹124 வருது. நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான காயை பார்த்தேன். இது வரைக்கும் நான் இந்த காயை பார்த்ததே இல்லை. இது பேர் வந்து தோசை காயின்னு போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் இந்த காயை பார்த்ததே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காயை பார்த்துருக்கீங்களா, சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஃப்ரூட் செக்ஷனை பார்க்கலாம். இங்க ஃப்ரூட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும். நான் எனக்கு மஸ்க் மெலன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மஸ்க் மெலன் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஆப்பிள் வாங்கலான்னு வந்தேன். ஆப்பிள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இன்னைக்கு ஆப்பிள் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. பர் எல்பி வந்து $1.49 போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஆப்பிள் எடுத்தோம்னு சொல்லிட்டு பக்கத்துல வெயிட் மிஷின் இருக்கும், நம்மளே போட்டு பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ ஆப்பிள் எடுத்தோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பாக்ஸாக மாம்பழம் விற்றுருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாம்பழம் மாதிரி வராது, இதெல்லாம் மெக்சிகன் மாம்பழம். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் வந்து $5.99 போட்டிருந்தாங்க. இந்திய மதிப்படி ₹372 வருது. இதை விட பெரிய வாட்டர்மெலன்னா $12 போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மழத்தை நல்லா பிழிஞ்சு ஒரு பாட்டிலில் அடைச்சி தனியாக விற்றுந்தாங்க. இதை டேரெக்டாக எடுத்து நம்ம சமையல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஊர் எலுமிச்சை மழமும் விற்றுந்தாங்க, நம்ம ஊர் எலுமிச்சை மழமும் விற்றுந்தாங்க. இந்த எலுமிச்சை மழைலாம் பார்த்தீங்கன்னா $1 தான் வரும். நெக்ஸ்ட்டு கெனடாவில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வாழைப்பழம் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழம் தான் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா .59 தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீர் வச்சுருந்தாங்க. இளநீர் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் வந்து $2.99 விற்றுந்தாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா $2.49 விற்றுந்தாங்க. ஆனால் எனக்கும் இந்த தேங்காய்க்கும் செட்டே ஆகாது. நான் எப்போ தேங்காய் வாங்கினாலுமே அழுவி போயிருக்கோம். நான் அதனால் எப்பவுமே ஃப்ரோசன் தேங்காய் வாங்கியிருப்பேன். ஏன்னா இது ஒரு தேங்காயோட விலையே $2.49 வருது. ஃப்ரோசன் வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் எப்பவுமே நான் ஃப்ரோசன் தேங்காய் தான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு கெனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் நிறைய பெரிஸ் விளையும். ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ப்ளூபெரின்னு சொல்லிட்டு நிறைய பெரிஸ் இருக்கும். இங்கே இருக்க மக்களும் பெரிஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிஸ் வந்து கம்மி ரேட்லேயே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க கெனடாவில் மீட்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் பாருங்கள், கட் பண்ணி நல்லா பீஸ் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா $13.99 வருது. இந்த மாதிரி லெக் பீஸ் தனியாக, பிரஸ்ட் பீஸ் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான கறி வேணுனாலும் அந்த மாதிரி கறி கடைகளும் இங்கே இருக்குது. நம்ம வேணும்னா அந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம். மசாலா போட்டு இங்கே சிக்கன் வச்சுருக்காங்க. இதை நம்ம டைரெக்டாக எடுத்து போய் நம்ம ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனை அரைச்சி நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி நூல் நூலாக கூட சிக்கன் தனியாக விற்கிறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா $9 வருது. இங்கே வந்து கெனடா பார்த்திங்கன்னா ரெட் மீட் நிறையவே கிடைக்கும். பீஃபு, போர்க்கு எல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பீஃப், போர்க் எல்லா கடையிலையுமே நிறையவே கிடைக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், சால்மன் ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா $17 வருது. இந்திய மதிப்படி ₹1,050 வருது. க்ளீன் பண்ணாமல் முழு மீனாகவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு $20 மேலே போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும் நம்ம நினச்சோன்னா ஃபிஷ் மார்க்கெட்டும் தனியாகவே இருக்குது. அங்கே போய் நம்ம ஃபிஷ்ஷை பிக் பண்ணோன்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீட் இப்போ பார்த்தோம். ஃப்ரோசன் மீட்டும் தனியாக விற்கிறாங்க. ஃப்ரோசன் மீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ் மீட்டை விட. அப்புறம் கெனடாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கிடைக்கும். இங்கே கூட பாருங்கள், பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரோசனில் வச்சுருக்காங்க. இது வந்து ரெடி டு யூஸ். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மைக்ரோவேவ் இல்லை அவனில் சூடு பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பர்கர் கூட வச்சுருக்காங்க. மீட் பர்கர் வச்சுருக்காங்க. சிக்கன், போர்க்கு எல்லா டைப் ஆஃப் பர்கரும் இங்கே ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் கிடைக்கும். இப்போ நம்ம முட்டை செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18 முட்டை வந்து $6.99 விற்கிறாங்க. இந்திய மதிப்படி ₹430 வருது. முட்டை மட்டும் இல்லைங்க, முட்டை ஒயிட் தனியாக கூட பிரித்து அதை விற்கிறாங்க. முட்டையை வந்து அவுச்சும் விற்கிறாங்க. இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ப்ரௌன் முட்டையும் இங்கே விற்கிறாங்க. ப்ரௌன் முட்டை வந்து இந்த முட்டை விட $1 அதிகமாக இருக்கும். இது $6.99 விற்கிறாங்க ஒயிட் முட்டை. ப்ரௌன் முட்டை வந்து $7.99 இருக்குது. இந்த முட்டையிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருப்பாங்க, எப்போ இந்த முட்டை எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் கெனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தயிர் வந்து $3.49 விற்கிறாங்க. இந்திய மதிப்படி ₹216 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தயிர் இருக்கும். நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் நிறைய தயிர் வச்சுருப்பாங்க. ஸ்பெஷலாக இந்த தயிர் எதுக்குன்னா குழந்தைங்களுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் தயிர் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து 4 லிட்டர் 3.25% மில்க் வந்து $7.29 போட்டிருந்தாங்க. இந்திய மதிப்படி ₹450 வருது. இந்த மில்க்லாம் பேஸ்டரைஸ்டு மில்க்கு, அதனால் அப்படியே நம்ம எடுத்து பால் காய்ச்சாமே எடுத்து குடிச்சிக்கலாம். எக்ஸ்பைரி டேட்டும் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இந்த கடையில் இந்தியன் ஐட்டம்ஸ் நிறையவே கிடைக்கும். அந்த மாதிரி பாருங்கள், தோசை பேட்டரும் இங்கே கிடைக்குது. 2 லிட்டர் தோசை பேட்டர் வந்து $12 போட்டிருந்தாங்க. இந்திய மதிப்படி $744 வருது. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தோன்னா இதை வாங்கி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஒரு லிட்டர் பேட்டரும் வச்சுருந்தாங்க. ஒரு லிட்டர் பேட்டர் வந்து $5.99 போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஆத்திர அவசரத்துக்கு இங்கே வந்து நம்ம தாராளமாக மாவு வாங்கிக்கலாம். இந்த மாவு நல்லா தான் இருக்கும், நான் வாங்கியும் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், பன்னீர் கூட வச்சுருந்தாங்க. பன்னீர் வந்து $4.99 போட்டிருந்தாங்க. இந்திய மதிப்படி 310 ரூபாய் வருது. அப்புறம் இங்கே கீயும் தாராளமாக கிடைக்கும், ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். $15 போட்டிருந்தாங்க. ஆனால் வெண்ணெய் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். நம்ம வெண்ணெயாக வாங்கி நெய்யாக செஞ்சுக்கிறது தான் பெட்டர் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. அப்புறம் இங்கே பாருங்கள், மாங்காய் ஊறுக்காயெல்லாம் கூட கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா ஸ்பைஸும் கிடைக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பெட்டர் சொல்வேன். அப்போது தீந்துச்சுன்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வகையான பருப்புமே கிடைக்கும். பருப்புலாம் ஒரு 1.5 கிலோ வந்து எவ்வளோ இருக்குன்னா ஆவரேஜாக $5-$10 இருக்கும். அப்புறம் வாங்க, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன கிடைக்குதுன்னு இங்கே பார்க்கலாம். மிச்சர் வகைகள் நிறையவே வச்சுருந்தாங்க. ஆனால் சவுத் இந்தியன் மிச்சர் பார்த்திங்கன்னா இருக்காது, நார்த் இந்தியன் மிச்சர்ஸ் தான் நிறைய இருக்கும். லேஸு, குர்குரேன்னு சொல்லிட்டு சிப்ஸ் ஐட்டம்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க. அப்புறம் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா குட் டே பிஸ்கெட், கிராக் அண்ட் ஜாக், மேரி கோல்டு அண்ட் பார்லேஜ் பிஸ்கெட் கூட இங்கே இருந்துச்சு. பார்லேஜ் பிஸ்கெட் நம்ம ஊரில் இருக்கான்னு தெரில, இங்கே கூட பார்லேஜ் பிஸ்கெட் இருந்துச்சு. தென் மில்க் பிக்கிஸும் இங்கே இருந்துச்சு. ஆனால் அதில் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணும் போது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அரிசியுமே விற்பாங்க. ஆவரேஜாக ஒரு 5 கிலோ அரிசி எவ்வளோ விற்கும்னா $10-$25 வரைக்குமே விற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து 5 கிலோ $13.99 போட்டிருந்தாங்க. வாங்க, ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையாக அவிச்சு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பரோட்டா, பராத்தான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மின்ட் சட்னி, கோக்கனட் சட்னி கூட இங்கே ஃப்ரோசன் ஐட்டம்ஸில் கிடைக்குது. நம்ம இதெல்லாம் ரெடி டு யூஸ், சுடு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் மசால் தோசை, இட்லி, ஆனியன் ஊத்தப்பம், சாதா இட்லின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமுமே நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் கனடாவுக்கு வரோம், சமைக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வாங்கி தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இது ஈஸியாக சுட பண்ணி சாப்பிட்டுடலாம். ஹெல்த்துக்கு நல்லதில்லை, ஆனாலும் அவசரத்துக்கு இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. மோட்டிச்சோர் லட்டு, ரசகுல்லா, ரசமலாய், மில்க் கேக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குது. சரி, இப்போ வாங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். கனடாவில் கிராசரி ஷாப்பிங்கில் எப்படி மணி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடைக்கு கடைக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. அது வந்து இந்த ஃப்ளிப் ஆப்பில் வந்து நம்ம எல்லா ஆஃபரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் போடுற கடையில் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணும்போது சார் நம்ம மணி சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கடையில் ப்ரைஸ் மேட்சும் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்கோ, ரியல் கனேடியன் போன்ற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் மேட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடையில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம மணி சேவ் பண்ணலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கடையில் காலிஃப்ளவர் வந்து $3.99 போட்டிருந்தாங்க. வேறு ஒரு கடையில் ஆஃபரில் வந்து $1.69 போட்டிருந்தாங்க. அதை ப்ரைஸ் மேட்ச் பண்ணதுனால என்னால் மணி சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நான் இங்கே ஷாப்பிங் பண்ணதுனால ப்ரைஸ் மேட்ச் பண்ணி என்னால் $8 சேவ் பண்ணேன். எனக்கு $40 ஆயிருக்கும். இப்போ எனக்கு $32 தான் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் மேட்ச்ன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் நியூ இமிக்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். க்ராசரி ஷாப்பிங்கில் நல்லாவே மணி சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து ஃபேமிலி ஆஃப் 3 வந்து எவ்வளோ செலவாகும்னா $400-$500 ஆகும் க்ராசரி ஷாப்பிங்க்கு மட்டுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் கனடா பற்றி வேறு என்ன வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.